நிறைய பேர் இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, ஆ எனக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், நானும் ஆரம்பிக்கணும், நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கீங்க எவ்வளோ நாள் தான் யோசிச்சுட்டு இருப்பீங்க. திங்கிங் ஆஃப் பிகமிங் அன் ஆண்டர்பிரினர் இஸ் அ டார்ச்சர், பிகமிங் ஒன் இஸ் ஈஸியர். பிஸ்னஸ் பண்ணலாமா வேணாமா, அந்த பொண்ணு கையில் சொல்லலாமா வேணாமா, எக்ஸாமுக்கு படிக்கலாமா வேணாமா, அம்மா ஒரே வாட்டி மட்டும் காப்பாற்றி இனிமேல் இந்த வாழ்க்கையில் எங்கேயுமே குதிக்க மாட்டேன், ஸ்டெப்ஸ் கூட குதிக்க மாட்டேன். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சந்தோஷ். ஐ எம் த கோ ஃபவுண்டர் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் அ கம்பெனி கால் கொலபசி டேக்அவே. சென்னையில் எங்களுக்கு 8 அவுட்லெட் இருக்குது. வி ஆர் சூன் எக்ஸ்பேண்டிங் டு பெங்களூர் அண்ட் கப்பல் ஆஃப் த சிட்டிஸ் அண்ட் கப்பல் ஆஃப் த கண்ட்ரீஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒரு 10-12 நிமிஷத்துக்கு அங்கே டாக் அபவுட் கப்பல் ஆஃப் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸ். ஸோ ஐ கம் ஃப்ரம் என்ன ஒரு ரெகுலர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ஓகேங்களா, பக்கா மிடில் கிளாஸ். அம்மா சென்ட்ரல் கவர்மெண்ட், அப்பா ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ பிஸ்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்றும் கிடையாது, தாத்தா பெரிய பிஸ்னஸ் மேனும் கிடையாது, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எல்லாம் மாத சம்பளம் மாதிரி இருக்க ஒரு ஹவுஸ் ஹோல்டு. எஸ்பிஎஸ் ஸ்கூலில் படித்தேன். ஸோ 3ஆம் கிளாஸில் இருக்கும்போது தான் எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு எனக்கு தெரிஞ்சுது, ஓகே நான் ஒரு பிஸ்னஸ் மேன் ஆக போகிறேன். எப்படி தெரிஞ்சதுனா, 3ஆம் கிளாஸில் என்ன பண்ணுவேன், எங்கள் ஸ்கூலுக்கு வெளியவே வந்து ஒரு ஸ்வீட் ஸ்டால் இருக்கும். ஸ்வீட் ஸ்டாலில் வந்து சமோசா அப்போ வந்து 2 ரூபா 3 ரூபா. ஸோ அந்த சமோசா சாப்பிட்ணும் எனக்கு ஆசை, ஆனால் வந்து பேக்கெட் பண்ணி கிடையாது அந்த டைம். அந்த 3ஆம் கிளாஸில் யார் உங்களுக்கு காசுலாம் கொடுப்பா, அம்மா அப்பாலாம். ஸோ ஆனால் வந்து சமோசா சாப்பிடணும் எனக்கு ஆசை. சரி எப்படா இந்த சமோசாக்கு காசு நம்ம ரெடி பண்ணுறோன்னு சொல்லிட்டு நம்ம கிட்னி இருக்குல்ல, கிட்னி வந்து திங்க் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. சரி ஓகே, அப்போ என்ன பண்ணேன், அந்த சமோசா கடைக்கு எதிர்க்க வந்து ஒரு ஃபேன்சி ஸ்டோர் இருக்கும். அந்த ஃபேன்சி ஸ்டோரில் வந்து அந்த லேபிள்ஸ் விற்பாங்க. இந்த ஸ்கூல்லலாம் நோட் புக், அந்த ப்ரௌன் கலர் நோட் புக், இந்த அட்டை மாதிரி போடுவோம் தெரியுமா, நோட் புக்ஸ் மேலே அட்டை போட்டுட்டு அது மேலே லேபிள் ஓட்டுவோம், நேமு ஏஜ் செக்ஷன் அதெல்லாம். ஸோ அந்த லேபிள் ஒரு ஷீட்டில் வந்து 12 வரும். நான் என்ன பண்ணுவேன், காலையில் போகும்போது அந்த ஃபேன்சி ஸ்டோரில் அந்த ஒரு லேபிள் ஷீட் வாங்கிடுவேன், 2 ரூபாய்க்கு வாங்குவேன். வாங்கிட்டு என்ன பண்ணுவேன், கிளாஸில் போயிட்டு எங்கள் கிளாஸ் பொண்ணுங்களுக்கு மட்டும் போய் 5 ரூபாய்க்கு விற்றுருவேன். எல்லாம் கேட்பீங்க, என்னடா அது, ஏன்னா பொண்ணுங்களுக்கு மட்டும் போய் விற்கிற, ஏன்னா பசங்க யாரும் நோட் புக் கொண்டு வர மாட்டாங்க, அப்படி கொண்டு வந்தாலும் அதுக்கெல்லாம் கவர் போட மாட்டாங்க, அப்படி கவர் போட்டாலும் லேபிள் ஒட்ட மாட்டாங்க. ஸோ எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது, ஆஹா ஓகே, பிஸ்னஸ் இஸ் நத்திங் பட், ஓகேங்களா, சால்விங் சம்படிஸ் ப்ராப்ளம் ஆர் மேக்கிங் லைஃப் ஈஸியர், ஓகேங்களா. ஸோ நான் என்ன பண்ணேன், ஸ்கூலுக்கு போயிட்டு ரெண்டு லேபிள் ஷீட் வாங்கிப்பேன். வாங்கிட்டு என் டேபிள் மேலே போட்டுட்டு, பிரீத்தி ஆர்த்தி ஏப்பா நான் என்ன பண்ணேன், ஒன்று எடுத்து என்ன நோட் புக்கில் ஒட்டிட்டுப்பா, ஒரு எக்ஸ்ட்ரா ஷீட் இருக்கு ஒன்று வேணால் நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி விற்றுருவேன், ஓகேங்களா. ஸோ கேர்ள்ஸுக்கு என்ன ப்ராப்ளம்னா, அவங்களால போய் 3ஆம் கிளாஸில் வெளியே போய் கடையெல்லாம் போயெல்லாம் வாங்கிட்டு வர முடியாது. ஏன்னா அவங்க அப்பா கொண்டு வந்து பைக்கில் கொண்டு வந்து அப்படியே ஸ்கூல் கேட்டில் இறக்கிட்டு திருப்பி ஈவினிங் 4 மணிக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த டைமில் அந்த கேப்பில் நான் என்ன பண்ணுவேன், அவங்களுக்கு என்னென்ன தேவையோ நான் போய் வாங்கிட்டு வந்து கொடுப்பேன். ஸோ அவங்களோட ப்ராப்ளம் நான் சால்வ் பண்ணதுனால எனக்கு அங்கே காசு வந்துச்சு. ஸோ மார்னிங் போகும்போது லேபிள் எடுத்துட்டு போவேன், ஈவினிங் வரும்போது சமோசா விற்றுடுவேன். ஸோ அதை அப்படியே கொஞ்சம் வருஷம் காலேஜெலாம் முடிச்சுட்டு ரெகுலர் எல்லோரும் பண்ணுற மாதிரி இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அதே யூஎஸில் போய் மாஸ்டர்ஸ் பண்ணேன். ஒரு 6 வருஷம் அங்கே ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் அங்கேயே தெரிஞ்சு போச்சு, ஓகே சந்தோஷ் இது சரியில்லை, ஓகேவா நீ எதா செய்யணும். நம்ம சின்ன வயசுலேருந்தே நம்மளுக்கு வந்து என்ன எல்லாமே மாற்றி யோசிப்பேன், வீட்டில் என்ன சொல்கிறாங்களோ அதை செய்யவே மாட்டேன், எதாவது வித்தியாசப்படணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. ஸோ அங்கேருந்து கிளம்பி வந்தாச்சு. வந்து ஃபஸ்ட்டு ஒரு கார்மெண்ட் பிஸ்னஸ் பண்ணேன், அதுக்கப்புறம் அது நல்லா போச்சு. அந்த காசை வச்சு நானும் என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டு பத்மநாபன், இன்னொரு ஃப்ரெண்டு ஆதித்யா, 3 பேர் சேர்ந்து கொலபசி டேக்கவே ஆரம்பித்தோம். கொலபசி என்னன்னா, இட்ஸ் ஒன்லி எ டேக்அவே ஆர் டெலிவரி மட்டும்தான், டைனிங் ஸ்டோர் கிடையாது, ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் ஆரம்பிக்கும் 2013 ஆரம்பித்தோம். இப்போ இன்றைக்கி வி ஹவ் அரவுண்ட் 8 அவுட்லெட்ஸ். ஸோ லெசன் நம்பர் 1, நான் கடந்த 6 வருஷம் நாங்கள் யோசித்து பார்த்து அந்த 6 வருஷம் எடுத்து பார்த்தோம்னா என்ன நான் பெரிய லெசன் கற்றுக்க, லெசன் நம்பர் 1, எல்லா கேள்விக்கும் உங்களுக்கு பதில் கிடைக்காது. நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது எல்லா கேள்வியும் உங்களுக்கு பதில் கண்டிப்பாக கிடைக்காது. நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது எங்களுக்கு ஃபண்டிங் இருந்துச்சா கிடையாது, எங்களுக்கு ரிசோர்ஸ் இருந்துச்சா கிடையாது, எப்படி ஹோட்டலில் ஆரம்பிக்கணும் கூட எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒரே ஒரு சின்ன ஐடியா மட்டும், ஓகே நம்ம ஏதோ ஒரு பெரிய பிராண்ட் ஆரம்பிக்குது. இந்த ஐடியா எங்கேருந்து வந்துச்சு, நான் யூஎஸில் இருக்கும்போது ஒரு வியர்டான பேட்டர்ன் ஒன்று பார்த்தேன், ஓகேங்களா. ஒரு நிறைய பிராண்டுக்கு வந்து 100 அவுட்லெட் 200 அவுட்லெட் இருக்கும், அதாவது சப்வே, பர்கர் கிங், மெக்டானல்ஸ், அவங்களுக்குலாம் 100, 200, 300 அவுட்லெட் இருக்கும், 1000 அவுட்லெட் இருக்கும். ஆனால் எந்த பிராண்ட்லேயுமே ஒரு இந்தியன் ஃபுட்டே கிடையாது. அப்போ தான் நான் யோசிச்சு பார்த்தேன், ஆஹா ஏன்டா இந்தியன் ஃபுட்டால் ஒரு 200-300 பிராண்டு கொண்டு போக முடியல, என்ன பிரச்சனைனா இந்தியன் ஃபுட்டை சமைக்கிறதுக்கு வந்து ஒரு மாஸ்டர் வேணும். ஏன்னா பீஸா சமைக்க ஒரு மாஸ்டர் தேவையில்ல, ஒரு காலேஜ் ட்ராப் அவுட்டோ இல்லை ஒரு காலேஜ் பார்ட் டைம் ஸ்டூடெண்ட் கூட பீஸா பண்ணிட்டு போயிடலாம். அப்போ தான் யோசிச்சு, ஆஹா இப்போ இதுதான் ப்ராப்ளம். ஸோ நம்மளுக்கு வந்து எப்படி வந்து நம்ம மெக்டானல்ஸ் மாடலை நம்ம இந்தியன் ஃபுட் குசின் நம்மளால் மாற்ற முடியுமோ, முடிஞ்சதுன்னா தென் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு தெரிஞ்சுது. ஸோ நாங்கள் மாடலை கம்ப்ளீட்டாக அப்படியே நாங்கள் மாற்றணும். என்ன பண்ணோம், நாங்கள் மாடல் நாங்கள் விட் இஸ் ரிவர்ஸ் இன்ஜினியரிங். இப்போ நாங்கள் ஒரு டிஷ் உள்ளே கொண்டு வரோம் கொலபசியில், அந்த டிஷ்ஷு வந்து 5000 அவுட்லெட்டில் எங்களால் சமைக்க முடியுமா, சமைக்க முடியலன்னா அந்த டிஷ்ஷை உள்ளே கொண்டே வர மாட்டோம். ஸோ கொலபசி வாஸ் பார்ன் வித் ஸ்கேலிங் இன் மைண்ட்.
ஸோ எங்கள் மாடல் எப்படி சென்ட்ரலைஸ் கிச்சன், ஒரு அஞ்சாறு அவுட்லெட் வச்சா தான் அந்த மாடல் அந்த மாடல் வந்து நீங்கள் ஒர்க் அவுட்டே பண்ண முடியும். ஸோ அப்படி ஆரம்பித்தவர் அப்படி ஆரம்பித்து போயிட்டே இருக்கும்போது தான் ஃபஸ்ட்டு அடி, பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஒரு 100 பிரியாணி விற்க முடியாதா, என்ன ஒரு ஹோட்டல் ஆரம்பித்தா 100 பிரியாணி விற்க முடியாதா, முடியல, 5-6 பிரியாணி கூட விற்க முடியல எங்களால் ஸ்டார்டிங்கில், ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் நாங்கள், சரி மார்க்கெட்டிங் பண்ணவும் காசு இல்லை, கையில் காசும் இல்லை, அடுத்த மாதம் சம்பளம் கொடுக்கறதுக்கு எம்ப்ளாயிஸ்கிட்ட எம்ப்ளாயிஸ்க்கு சம்பளம் கொடுக்க காசு இல்லை, ரெண்டு கட்ட காசு இல்லை, எப்படி பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படி யோசிச்சே இருக்கும்போது தான் என்ன பண்ணுவோம், சாம்பிளிங் ஆரம்பித்தோம், ஓகேங்களா. என்ன பண்ணுவோம், யார் யாரெல்லாம் ஆர்டர் பண்ணாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வி யூஸ் டு கிவ் அ ஃப்ரீ சாம்பிள் ஆஃப் சம் அதர் டிஷ். ஸோ என்னாச்சு கஸ்டமருக்கு, கஸ்டமர் பார்க்கும்போது ஆஹா இல்லை இவங்க நல்லவங்களாக இருக்காங்களே, எல்லாம் நம்மகிட்ட காசு அடிக்கணும்னு நினைக்கும் போது இவங்க வந்து எக்ஸ்ட்ராவாக ஃப்ரீ சாம்பிள் தராங்க. ப்ளஸ் என்னாச்சு, அந்த சாம்பிள் சாப்பிட்ட உடனே அது பிடிச்சிருந்துச்சுன்னா திருப்பி மக்கள் கால் பண்ணி எங்ககிட்ட வாங்க ஆரம்பித்தாங்க. ஸோ வெறும் நாங்கள் எங்கள் மார்க்கெட்டிங்கே என்னென்னா என்ன பண்ணோம்னா, இருக்கிற கஸ்டமர் நல்லா பார்த்துக்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்க போய் மற்றவங்ககிட்ட போய் சொல்ல ஆரம்பித்தாங்க. கம்ப்ளீட்டாக வி வர் ஆர்கானிக்லி க்ரோன், வேர்ட் ஆஃப் மவுத் மூலியமாக கம்ப்ளீட்டாக நாங்கள் அப்படியே க்ரோன பிராண்டு. அதுக்கப்புறம் ஒரு செகண்ட் அவுட்லெட் ஆரம்பித்தோம், செகண்ட் அவுட்லெட் ஆரம்பித்து ஒரு 3-4 அவுட்லெட் இருக்கும்போது தான் எங்களுக்கு பெரிய செட்பேக், கரெக்டாக 2015 டிசம்பரில் ஃப்ளட் வந்துச்சு, கரெக்டாக சூப்பராக போச்சு, 3-4 அவுட்லெட் சேல்ஸ் எல்லாம் சும்மா பிச்சுக்கிட்டு போகுது எல்லா அவுட்லெட்லையுமே. கரெக்டாக நவம்பர் டைமில் வந்து ஃப்ளட்டு, என்னாச்சு ஃப்ளட் டைமில் அப்படியே பிஸ்னஸ் கேம் டவுன் டு 70%. யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி 10,000 பண்ணுறீங்கன்னா ஓகேங்களா, உங்கள் பிஸ்னஸ் 3,000 வந்துருச்சு. ஸோ இந்த ஃப்ளட்டு வரும்போது தான் என்னாச்சு, எங்களை அப்படியே புரட்டி போட்டுச்சு ஃப்ளட்டுங்களை. என்ன பண்ணுச்சு, நாங்கள் கரெக்டாக ஃப்ளட்டு டைமில் வந்து எங்கள் வீட்லையுமே தண்ணி, ஓகேங்களா, எங்கள் சென்ட்ரலைஸ் கிச்சனும் வந்து ஃப்ளட் ஆகிடுச்சு. ஆனால் அந்த டைமில் கரெக்டாக அந்த ஃப்ளட்டுக்கு ஒரு 15 டேஸ்க்கு முன்னாடி ஒரு சின்ன ஃப்ளட் மாதிரி வந்துச்சு சென்னையில். அப்போ நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம், நாங்கள் ஒரு 30,000 பாக்ஸ் செஞ்சு நாங்கள் ஃப்ரீயாக கொடுத்தோம், 30,000 பாக்ஸ் நாங்கள் செஞ்சு நாங்கள் கஸ்டமர்ஸ்கிட்டேருந்து நாங்கள் காசை ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணி 30,000 பாக்ஸ் நாங்கள் ஃப்ரீயாக கொடுத்தோம். ஸோ மக்கள் என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, ஓ கொலப்பசி வந்து கண்டிப்பாக செகண்ட் ஃப்ளட்டுக்கும் அவங்க எதாவது பண்ணுவாங்க சொல்லி, நாங்கள் எந்த போஸ்ட் எதுவுமே போடலை, ஃபஸ்ட்டு ஃப்ளட் நாங்கள் பண்ண ஒர்க்கை பார்த்துக்கிட்டு செகண்ட் ஃப்ளட்டில் ஆட்டோமேட்டிக்காக கஸ்டமர்ஸ் என்ன பண்ண ஆரம்பிச்சா, எங்கள் பேங்க்குக்கு காசு அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நான் எங்கள் வீட்டில் ஒய்ஃபு அம்மா அப்பாவோட வீட்டில் தண்ணி 3 அடிக்கு தண்ணி இருக்குது, சென்ட்ரலைஸ் கிச்சன் ஃப்ளட்டடு, ஆனால் அக்கௌண்ட்டை பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் 15 lakhs கேஷ் இருக்குது. கஸ்டமர்ஸ் உங்களை நம்பி நீங்கள் டெலிவர் பண்ணுவீங்க, நீங்கள் மக்களுக்கு எதாவது பண்ணுவீங்கன்னு நினச்சி காசு போட்டிருக்காங்க. நீங்கள் என் வீட்டில் தண்ணி நல்லா, நாங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வேற ஒரு வீட்டில் நாங்கள் அகதி மாதிரி வாழ்ந்துட்டுருக்கோம். 2 நாளுக்கு அப்புறம் ஒரு நாளுக்கு அப்புறம் வெளியே வந்து ஒரு தேர்ஸ்டே ஈவினிங் மாதிரி இப்போ எங்களோட இன்லாஸ் வீட்டுக்கு போயிட்டு அண்ணாநகர்லேருந்து அங்கே ஒரு ஃப்ரெண்டுக்கு நான் கால் அடித்தேன், செந்தில் எனக்கு இடம் வேணும் நாங்கள் சமைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரைஸ் மில்லேருந்து இடம் ஆரம்பித்து ஒரு 90 hours வி ஆர் ஏபிள் டு குக் ஃபார் 2 lakhs ஃபுட் பாக்ஸஸ். 90 hours வி குக் 2 lakh ஃபுட் பாக்ஸஸ். அப்போ தான் செகண்ட் லெசன், எப்போ உங்களுக்கு பெரிய பிரச்சனை வருதோ அந்த பெரிய பிரச்சனையை தாண்டி தான் உங்களுக்கு அந்த பெரிய பிரச்சனை, ஒன்ஸ் அந்த பிரச்சனைங்க அது உங்களால் வந்து சமாளிக்க முடியும், அந்த கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அப்புறம் எது வேணாலும் பண்ணலாம். வீட்டில் எதுவுமே இல்லாமல் ஓகேங்களா, உங்கள் அக்கௌண்ட்டில் 15 lakhs இருக்குது, நீங்கள் சமைச்சு ஆகணும் அந்த சிச்சுவேஷன்லேருந்து வெளியே வந்து வி ஆர் ஏபிள் டு மேக் 2 lakh ஃபுட் பாக்ஸஸ். ஓகே, தட் இஸ் அ செகண்ட் லேர்னிங். தேர்ட் லேர்னிங் என்னென்னா, வெறும் பிஸ்னஸ் இனிமேல் செல்ஃபிஷாக பண்ண முடியாது, அந்த டைமெல்லாம் முடிஞ்சிருச்சு. நீங்கள் செல்ஃபிஷாக பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா மக்கள் க்ளீனாக கண்டுபிடிச்சிருவாங்க, உங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து உங்கள் மார்க்கெட்டிங் பார்த்து க்ளீனாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், ஸ்டார்டிங்கில் மொதல் ஃபஸ்ட் இயர்லேருந்தே இது வரைக்கும் நாங்கள் வி ஹவ் நெவர் சோல்டு பெப்சி ஆர் கோக், வி ஹவ் நெவர் சோல்டு பாட்டில்டு வாட்டர், தண்ணி பாட்டில் இருக்குங்கன்னா வி ஹவ் நெவர் சோல்டு பாட்டில் வாட்டர். ஏன்னா வி பிலீவ் இன் சம்திங் கால் வாட்டர் ஷுட் நாட் பிகம் அ கமாடிட்டி. ஸோ அதனால் நாங்கள் வாட்டர் விற்றதே கிடையாது. அதுக்கு போல் என்ன பண்ணோம், வி ஸ்டார்ட் செல்லிங் வாட்டர் பாட்டில்ஸ். நாங்கள் என்ன பண்ணோம், கஸ்டமர்ஸை வி ஸ்டார்ட் என்கரேஜிங், நீங்கள் வீட்டிலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு போனீங்கன்னா நீங்கள் வெளியே தண்ணி வாங்கணும் அவசியமே கிடையாது, அப்படியே உங்களுக்கு தண்ணி காலி ஆச்சுன்னா நீங்கள் எந்த கொலபசி அவுட்லெட் போங்க, யூ கேன் ரீஃபில் வாட்டர் ஃபார் ஃப்ரீ, ஓகேங்களா. இன்னொரு முக்கியமான இனிஷியேட்டிவ் நாங்கள் என்ன பண்ணணும் கொலபசியில், வி ஸ்டார்டட் ஹையரிங் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ். ஏன் அப்படின்னு யோசிப்பீங்க, ஏன்னா நம்ம பண்ண பாவத்துக்கு நம்ம தான் புண்ணியம் தேடிக்கணும். கடந்த 30-40 வருஷமாக ஓகேங்களா நம்ம அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணியிருக்கோம், டிரான்ஸ்ஜெண்டர் மக்களை அவங்களுக்கு என்ன பேர் கொடுத்துருக்கோம், 9, உஸ்ஸு, அலி, உங்கள் அம்மா அப்பா, எங்கள் அம்மா அப்பா, உங்கள் பெரியம்மா பெரியப்பா, சித்தி, இல்லை என்ன அவங்க சின்ன வயசு நீங்கள் ட்ரெயினில் எங்கேயா போனீங்க, அவங்க யாரோ வந்தாயே அவங்ககிட்ட போகாத சந்தோஷ், அவங்ககிட்ட பேசாத, அவங்ககிட்ட போகாத, அவங்க ரவுடி, அவங்க இது பண்ணிடுவாங்க, நம்ம அப்படியே வளர்த்துட்டாங்க. அவங்களுக்கு நம்ம வீடு கொடுக்க மாட்டோம் வாடகைக்கு, அவங்களுக்கு நம்ம வந்து வேலையும் கொடுக்க மாட்டோம், அப்போ என்ன அவங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆக முடியும், ரைட். ஸோ நாங்கள் யோசிச்சு சரி நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் கண்டிப்பாக நம்மளால் சின் கொலப்பசி, நாங்கள் என்ன வி பிலீவ்னா வி வாண்ட் டு மேக் அன் இம்பாக்ட். சும்மா வெறும் ஒரு நியூஸ் வி டோன்ட் வாண்ட் டு மேக் நியூஸ், வி வாண்ட் டு மேக் இம்பாக்ட். இப்போ நாங்கள் சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ்லேருந்து ஒரு 20 MBA நாங்கள் ஹையர் பண்ணுறோம் வச்சுக்கோங்களேன், தட் இஸ் அ நியூஸ்.
ஆனால் ஒரு 20 இல்லை 2 டிரான்ஸ்லேட் நம்ம வேலை கொடுக்குறோன்னா அது அவங்க லைஃபே மாற்றும். ஓகேங்களா? கம்மிங் பேக் டு மை லாஸ்ட் லெசன்னா எல்லாருக்கும் வந்து லாட்ரி ஜெயிக்கணும்னு ஆசை. எல்லாருக்கும் இல்லை, எல்லாருக்கும் வந்து லாட்ரி நம்ம ஜெயிக்கணும்னு ஆசை. ஆனால் எல்லோரும் லாட்ரி டிக்கெட் வாங்க மாட்டீங்க. நீங்கள் வந்து லாட்ரி டிக்கெட் வாங்காமல் நீங்கள் எப்படி லாட்ரி ஜெயிக்க முடியும்? அதான் எல்லோரும் வந்து சொர்க்கலோகத்துக்கு போகணும், ஆனால் யாரும் சாவறதுக்கு ஆசை இல்லை. எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு கோ டு ஹெவன் பட் நோ ஒன் வாண்ட்ஸ் டு டை. அதே மாதிரி வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ், நீங்கள் லாட்ரியில் ஜெயிக்கணும்னா ஃபஸ்ட்டு டிக்கெட்டை வாங்கணும். ஓகேங்களா? ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம், பிஸ்னஸ் எல்லாம் கேட்பாங்க, சந்தோஷம் உனக்கு என்னப்பா நீ லக்கி, நீ வந்த பிஸ்னஸ் செம்ம சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு, ஒரு 8 அவுட்லெட்டு நெக்ஸ்ட் 10-15 போகிற அப்பா, நீங்கள் இப்போ பார்க்குறீங்கப்பா நடுவில் நாங்கள் அடிப்பட்டதில் நீங்கள் பார்க்கவே இல்லையே. அப்போ ஐ வாண்ட் ஷேர் அ வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. இது வந்து 15 இயர்ஸ் பேக் இருக்கும். அப்போ என்னோட ஸ்கூல்மேட், என் கூட படித்தேன், சஃப்ராஸ் ஒருத்தன். அப்போ நான் அப்போ யூஎஸில் மாஸ்டர்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ அவன் மெசேஜ் அனுப்பிக்கிறான், மச்சா அப்புறம் இருக்கேன். அப்போ ஹி வாஸ் வெரி வெரி மென்டலி டவுன், ஹி வாஸ் ட்ரைங் டு பி அ மாடல். அப்போ இட்ஸ் நாட் திங்ஸ் ஒர் நாட் ஒர்க்கிங் அவுட். அவனுக்கு அப்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தால் அப்போ அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பெரிசா அவனுக்கு யாரும் சப்போர்ட்டும் பண்ணல. நான் எனக்கு அவன் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் கிடையாது அப்போ அந்த டைமில். ஆனால் அவன் எனக்கு அப்போ மெசேஜ் அனுப்பிச்சு பேசும்போது நான் என்ன பண்ணியிருக்கேன் எனக்கே ஞாபகம் இல்லை. ஐ ஹவ் கால்டு, நான் அங்கே யூஎஸ்லேருந்து அவனுக்கு அப்போ கால் பண்ணி நான் பேசியிருக்கேன், மச்சான் கவலைப்படாதடா எல்லாமே நல்லாயிருக்கும், எல்லாம் செட்டில் ஆகிடும். பிகாஸ் நான் சின்ன வயசில் என்ன கற்றுக்கிட்டேன்னா, நம்மளுக்கு வந்து மற்றவங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்கு மட்டும் தான் ரைட் இருக்குது, டிஸ்கரேஜ் பண்ணுறது நம்மளுக்கு ரைட்ஸே கிடையாது. ஒருத்தனை எடுத்திங்கன்னா அவனை என்கரேஜ் பண்ணுறதுக்கு மட்டும் தான் நம்மளுக்கு ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் மாமா சொல்லிக்கொடுத்துருக்காரு, எங்கள் அம்மாவோட தம்பி. அது எப்பவுமே ஐ யூஸ் டு ஃபாலோ. ஸோ நான் அப்போ அவனுக்கு கால் பண்ணி, மச்சான் எல்லாம் சரியாடா, பிரச்சனை இல்லை, பயப்படாத, எல்லாம் சரியாயிடும் சொல்லிட்டு நான் எப்போ 15 இயர்ஸ் முன்னாடி சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? 15 இயர்ஸ் முன்னாடி சொல்லி 2007, அதுக்கப்புறம் ஒரு 10-12 இயர்ஸ் எங்களுக்கு சுத்தமாக கனெக்ஷனே இல்லை. 2017 ஜனவரி எண்டில் வந்து எனக்கு ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு மெசேஜ் வருது. ஏ பார்த்தா ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட்டு சஃப்ராஸ் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் வருது. எனக்கு ஒரே சந்தோஷமாயிடுச்சு. நானும் அவனை தேடின எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியல அந்த 3-4 இயர்ஸில். அதுக்கப்புறம் அக்செப்ட் பண்ணி கால் பண்ணி பேசுகிறேன், மச்சா எப்படா இருக்கேன், நீ அப்புறம் நல்லா இருக்கேடா நல்லா இருக்கேடா சொல்லி பேசிட்டு, அதுக்கப்புறம் நீ மச்சின் அப்புறம் நான் துபாய் வந்துட்டேன்டா, நான் அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணேன், அப்புறம் பிஸ்னஸ் ஆரம்பித்தேன், இப்போ நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன்டா, நல்லா இஸ் பிகம் அ வெரி பிக் பர்சன் இன் துபாய். அதுக்கப்புறம் நீடா பண்ணுற அப்படிங்கிறேன், இல்லை மச்சா நான் இப்படி ஆரம்பிச்சுங்கடா கொலை பேசி நானும் ஃப்ரெண்ட்ஸ் ஆரம்பிச்சேன், அப்படியாடா சூப்பராக சொல்லிட்டு அப்போ அந்த ஃப்ளட் வீடியோ எல்லாமே பார்த்தேன். அவன் அப்போ அடுத்த நாள் திரும்பி கால் பண்ணி, ஏ மச்சா நான் அவனுக்கு ஒரு 50 லேக்ஸ் அனுப்புறேன்டா நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவான். என்னடா நான் சொல்ல, என்னமாச்சு என்னடா சொல்கிற, இல்லை மச்சான் நீ அந்த டைமில் வந்து நீ என்கிட்ட பேசணும் அவசியமே கிடையாது. ஓகேவா? அந்த டைமில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாருமே எனக்கு சப்போர்ட்டும் பண்ணல, எவனும் என்கரேஜ் கூட பண்ணல. ஆனால் நீ யூஎஸ்லேருந்து எனக்கு கால் பண்ணடா, நீ கால் பண்ணி பேசுங்க நல்லா ஞாபகம் இருக்கடா, நான் அண்ணா நகர் அந்த இன்டர்நெட் சென்டர்லேருந்து உங்கள்கிட்ட கால் வந்து நான் எடுத்து பேசியிருக்கேன்டா, அந்த விஓஐபி காலெல்லாம் நான் கால் பண்ணி பேசியிருக்கேன், எனக்கு ஞாபகம் இல்லை அவனுக்கு. அவன் சொல்கிற, இல்லை மச்சான் எனக்கு ஏதாவது ஒன்று பண்ணு, இல்லைடா மச்சி எனக்கு லோனெல்லாம் வேணாம், நீ கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுன்னு சொல்லி ஹீ பிகேம் ஒன் ஆஃப் அவர் இன்வெஸ்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ நான் என்ன சொல்ல வரேன் வச்சுக்கோங்களேன், நீங்கள் யூ கெனாட் ஆக்ட், உள்ளே இருக்க தான் வெளியே வரும், சட்டில் இருக்க தான் வந்து அகப்பே வரும்னு சொல்லுவாங்க தெரியுமா. நீங்கள் உள்ளே இருக்க தான் வெளியே வரும், நீங்கள் ரொம்ப நல்லா எவ்வளோ ஆக்ட் பண்ணிங்கனாலும் கடைசியில் எங்கேயா மாட்டிப்பீங்க. ஓகேங்களா? ஸோ லெட் மீ ஃபினிஷ் வித் த லாஸ்ட் கோட், மை என்னோட ஃபேவரட் கோட் என்ன தெரியுமா, திங்கிங் ஆஃப் பிகமிங் அன் ஆண்டர்பிரனர் இஸ் அ டார்ச்சர், பிகமிங் ஒன் இஸ் ஈஸியர். புரியுதா? திங்கிங் அபவுட் பிகமிங் அன் ஆண்டர்பிரனர் இஸ் அ டார்ச்சர், பிகமிங் ஒன் இஸ் ஈஸியர். நிறைய பேர் இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, எனக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், நானும் ஆரம்பிக்கணும், நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கீங்க எவ்வளோ நாள் தான் யோசிச்சுட்ருப்பீங்க, ரைட்? மேபி இன்றைக்கி தான் இஸ் த ரைட் டைம். ஓகேங்களா? யூ கேன் ஸ்டார்ட் அ பிஸ்னஸ் ஆஃப் யுவர் ஓன். ஐ லைக் டு ஃபினிஷ் வித் த சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் மைண்ட். நான் ரீசெண்டாக போன வருஷம் ஐ டிட் பங்கி ஜம்பிங் இன் சிங்கப்பூர். சிங்கப்பூர் போகும்போது என் ஃப்ரெண்ட் ஒருத்தி வந்து கால் பண்ணேன், சந்தோஷ் வா பங்கி ஜம்பிங் போகலாம் அப்படின்னு சொல்லி. இது பங்கி ஜம்பிங்கா மா, நான் ஸ்கூலில் லாங் ஜம்ப் ஹை ஜம்பே பண்ணதில்லை, நீ பாட்டு பங்கி ஜம்பிங் பண்ண சொல்கிற அப்படின்னு சொல்லி. சரி இல்லை வா போய் பங்கி ஜம்பிங் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் கூப்பிட்டு போகிறேன். ஸோ நோன் சொல்ல முடியாது, ஃப்ரெண்டு வேறு, சரி நோ சொல்ல முடியும். சரி நான் தெரியுமா போயிட்டேன். ஆனால் உள்ளுக்குள்ளே செம பயம், பங்கி ஜம்பிங்னா என்ன தெரியுமாங்க, அதாவது நீங்களே ஒரு இடத்துக்கு போவீங்க, ஒரு 17 மாடி உங்களை மேலே தூக்கிட்டு போவாங்க, ஒருத்தன்ட்டு இங்கே 10,000 கொடுத்து நீங்கள் அங்கேருந்து குதிக்கணும், காலில் வந்து கட்டி அந்த குஷி படத்தில் பார்த்துருப்பீங்கள, காலில் கட்டிவிட்டு அங்கேருந்து இங்கே குதிக்கணும். இருக்கிறதுலே முட்டாள்தனமான வேலை வேர்ல்டில் தான், நீங்கள் அங்கேருந்து குதிக்கிறதுக்கு இன்னொருத்தருக்கு 10,000 கொடுத்து அந்த குதிச்சா உங்களுக்கு ஒரு தேர்ஸ் 1% சான்ஸ் தட் யூ மே டை, அதாவது கயிறு பிரச்சனை இல்லை, ஹார்ட் அட்டாக் நீங்கள் செத்துருவீங்க அந்த பயத்தில், அப்படி தான் இருக்கும் தவிர. ஸோ நானும் போகிறேன், நான் வந்து பயங்கரமாக வந்து என் மைண்டை ப்ரோக்ராம் பண்ணிட்டே இருக்கேன், என்ன விஜய் படத்தில் குதிச்சிருக்கேன், என்ன நான் எல்லாம் குதிக்க முடிச்சுன்னா பயங்கரமாக செம்ம மைண்டை ப்ரோக்ராம் பண்ணிட்டே போகிறேன், இதெல்லாம் அவனுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு போகிறேன். போயிட்டு கடைசியில் அந்த மேலே அந்த ஒரு கிளிஃப் மாதிரி இருக்கும், அதில் போய் நிற்கிறேன். நிற்கும் போது தான் தெரியுது எனக்கு கடவுள் இருக்காரா இல்லையா வந்து அது பெரிய க்வெஸ்சன், இருந்தால் நல்லது இல்லைனாலும் சூப்பர், எனக்கு அதை பற்றி பிரச்சனையே இல்லை. ஆனால் அங்கே நிற்கும் போது ஒரு 10,000 கடவுள் என் கண்ணு முன்னாடி தெரிஞ்சாங்க.
தெலுங்கு கடவுள் தமிழ் ஹிந்தி மலையாளம் எல்லா கடவுளும் எங்கள் அம்மா பக்கத்துட்டு மாமி எல்லாரும் அங்கே நிற்கிறாங்க. நான் மட்டும் அம்மா ஒரே வாட்டி மட்டும் என்ன காப்பாற்றி இனிமேல் நான் வாழ்க்கையில் எங்கேயுமே குதிக்க மாட்டேன், ஸ்டெப்ஸ் இருந்து கூட குதிக்க மாட்டேன். அங்கே தான் என்னோடய வாழ்க்கையில் நான் ரொம்ப ரொம்ப வந்து என்ன சொல்கிறது ப்ரொஃபவுண்டு என்ன சொல்கிறது ஒரு திங்கிங் வந்து எனக்கு அங்கே தான் கிடச்சிது. எங்கன்னா கரெக்டாக அந்த லெஜில் நிற்கும் போது தான் அங்கே போய் நின்னவுன்னு எனக்கு தெரிஞ்சது, தம்பி நீ இன்னும் ஒரு 10 செகண்ட் நீங்கள் எக்ஸ்ட்ரா நின்னா நீ சத்தியமாக குதிக்க மாட்டே. ஸோ த லாங்கர் யூ ஸ்டாண்ட் ஆன் த லெஜ், த லாங்கர் யூ ஸ்டாண்ட் ஆன் த கிளிஃப், ஹையர் த சான்சஸ் இஸ் தட் யூ வில் நாட் ஜம்ப். ஓகேங்களா? அதே மாதிரி இன்றைக்கி நீங்கள் வீடியோ பார்த்துங்க, நிறைய பேர் நின்றுட்டுருக்கீங்க அந்த 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 லெஜில் நின்றுருக்கீங்க. பிஸ்னஸ் பண்ணலாமா வேணாமா, அந்த பொண்ணு கையில் யூ சொல்லாமா வேணாமா, எக்ஸாமுக்கு படிக்கலாமா வேணாமா, ஓகேங்களா? நீங்கள் யோசிச்சிட்டே இருக்கீங்க, இந்த டெட்லைன் நான் பண்ணலாமா வேணாமா யோசிச்சிட்டே இருக்கீங்க. ஓகேங்களா? என்ன ஆக போகுது பாஸ், குதிங்க, பெருசாக ஒன்றும் ஆகாது. ஓகேங்களா? என்ன பிஸ்னஸ் பண்ணினா லாஸ் ஆக போதா? ஓகே, எம்பிஏ படிக்கிறீங்க, எம்பிஏவும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தானே, 2 வருஷம் ஸ்கூல் ஃபீஸ் இருக்குது. இன்ஜினியரிங் படிக்கிறீங்க, 4 வருஷம் ஸ்கூல் ஃபீஸ். அதே மாதிரி நீங்கள் இப்போ நீங்கள் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்டாக இருக்கீங்க வச்சுக்கோங்களா, என்ன பண்ணுங்கள், உங்கள் அப்பாட்ட சொல்லி, அப்பா நான் எம்பிஏ சேரல, அந்த எம்பிஏ 2 வருஷம் ஃபீஸ் என் கையில் கொடுங்க, நான் பிஸ்னஸ் பண்ணுறேன். இதே நீங்கள் ஒரு பொண்ணாக இருந்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா, அப்பா எனக்கு வந்து கல்யாணம் ரொம்ப கிராண்டெல்லாம் செலவு பண்ணாதீங்க, நான் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறேன், அந்த கல்யாண காசு எனக்கு இப்பயே கொடுத்துருங்க, ஐ வாண்ட் ஸ்டார்ட் அ பிஸ்னஸ். சிம்பிள். ஓகேங்களா? திஸ் இஸ் த பெஸ்ட் டைம். ஹியூமன் சிவிலைசேஷன்லேயே இதோட ஒரு சூப்பர் டைம் உங்களுக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண கிடைக்காது. ஓகேங்களா? இந்த சான்ஸை விட்டுறாதீங்க. அதுவும் இந்தியா இஸ் த பெஸ்ட் பிளேஸ் டு ஸ்டார்ட் அ பிஸ்னஸ். அதனால தான் வந்து வால்மார்ட்லேருந்து அமேசான்லேருந்து எல்லோரும் வந்து இந்தியாவில் வந்து பிஸ்னஸ் தேடுறாங்க. ஏன் மற்றவன் வந்து நம்ம பிஸ்னஸ் எடுத்துகிட்டு போகணும், நீங்கள் நானுமே அந்த பிஸ்னஸ் எடுக்கலாம், உங்களால் கண்டிப்பாக முடியும். ஓகேங்களா? பெஸ்ட் ஆஃப் லக், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமா பிடிச்சிருக்குமா எனக்கு தெரியாது, ஆனால் இதுக்கு அடுத்த பார்க்குற ஜோஷ் டாக் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நான் நினைக்கிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு ஜோஷ் டாக்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா யூ கேன் லைக், யூ கேன் கமெண்ட், யூ கேன் ஷேர். பிடிக்கலனாலும் பாவம், பையன் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு பேசியிருக்கேன் சொல்லிட்டு எப்படியா ஷேர் பண்ணி விட்ருங்க. ஓகேங்களா? டேக் கேர், பை பை.